ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேடல் ஜெகன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, 2021 புதுசாக ஒரு கொரோனான்னு ஒன்று வந்திருக்கு. அந்த கொரோனாவில் லாக்டவுன் போட்டால் குடிமகன்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. எனக்கு எப்ப இருந்தாலும் 2500 போனா 4ஆம் தேதி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2500 பணம் வரும் வீட்டிலேருந்து. அந்த பணத்தையும் வாங்கி வச்சு ஒரு 100 ரூபாய் கிடைக்கணும்னு வச்சுங்க, அதுவும் ஒரு 40 கோடி இருக்கும். வேணா நீனு வா, உனக்கும் ஒரு 2 கோடி தரேன், வாங்கி ஜாலியாக இரு. அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். போதுமா? ஓகே, குடிக்காமல் இருந்தால் நல்லதுதான். நல்லதுதாங்க. இல்லைங்க, 350 ரூபாய் கேளுங்க. 150 ரூபாய் ஆகிடுது. 150 ரூபாய் ஆகிடுது. பாக்கி 150 ரூபா மீதி. இந்த கடலெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. பொண்டாட்டி புள்ளியோட ஜாலியாக பாட்டு போயிட்டு, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்த, நீ சரக்கு இல்லாத பரவாயில்லை. அதோட சரி அப்படியா, சரக்குலாம் ரொம்ப நன்றிங்க. பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷம், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். நல்லா இருப்படா, போட ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரக்கு நிறுத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். லாக்டவுன் பண்ணி எல்லாரையும் வீட்டுக்குள்ளே தான் இருக்க சொல்லுவாங்க. ஒரு அடிப்படைக்காக, அன்னாட உணவுக்காக ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம. ஒரு கொத்தனார் வேலைக்கோ, ஒரு பெயிண்டிங் வேலைக்கோ, ஏதாவது ஒரு தினக்கூலி வேலைக்கு போகும்போது கட்டாயம் அந்த தொழிலாளி வந்து ஒயின் ஷாப் நேடி வரான். லாக்டவுனில் ஒயின் ஷாப்பையும் சேர்த்து முடித்தா உண்மையிலே நல்ல விஷயம் தான். 2020 ஒயின் ஷாப் போனது நல்ல இதான்றீங்க. கண்டிப்பாக அதுதான். கடையை வந்து அத்தியாவசிய பொருட்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு மருத்துவமனை மட்டும் திறக்கணும். ஒயின் ஷாப்பையும் சேர்த்து முடித்தாங்கன்னா நல்ல விஷயம் தான். மருத்துவமனை அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் மக்கள் ஓடினா போதும்ல. இதனால வீட்டில் வருமானம் இருக்கிற வருமானம் போதுமானதாகும். இப்போ ஒயின் ஷாப் இல்லைன்னா பல பேர் திண்டாடுறாங்களாண்ணே. சாப்பிட்டுங்க, சாப்பிட்டு மருந்து குடிச்சிட்டு சாப்பிட்டோம். என்ன தத்துவம் அது? எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? சரி ஓகேண்ணே, தேங்க்ஸ். ஒயின் ஷாப் போனால் 1000 ரூபா கொடுத்து வாங்குறான் சரக்கு. அப்புறம் என்ன சொல்லணும்? ஐயோ பாபா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஒயின் ஷாப் முன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அதான், 1000 ரூபா கொடுத்து பிளாக்ல வாங்குறானோ? நீங்க 1000 ரூபா கொடுத்து குடிப்பீங்க? நான் குடிக்க மாட்டேன். இருக்கிற மக்கள் வாங்குது, ஏகப்பட்ட மக்கள் வாங்கி குடிக்குது. இப்போ நீங்க? நான் இப்போ குடிக்கிறது கிடையாது, ரிப்பாட்டியாச்சு. இப்போ ஒயின் ஷாப் முன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கிடையாது. 2.1 ஒரு கொரோனா புதுசாக ஒன்று வருதுண்ணே, அதை லாக்டவுன் போட்டு ஒயின் ஷாப் முன்னா நீங்க என்னென்ன பண்ணீங்க? பிளாக் வாங்கி குடிப்பேன். பிளாக்ல பிளாக்லன்னா எங்கே கிடைக்கும்? ஒரு மாசம்
₹500 வாங்கி போட்டு குடிப்பேன்றீங்க. சும்மா உங்களுக்கு சொன்னேன். ஆனா அவனை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு அதனால தான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, நான் ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லையே, போதி வந்த போதி புத்தி இல்லையே, புத்தி வந்த போதி நண்பர் இல்லையே, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஆழ்வில் கடன்காரன் கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழையின் வாழ்வில் ஒளியாகும் இறைவானே கூட குடிகாரன், போதி வந்த போதி புத்தி இல்லையே, புத்தி வந்த போதி நண்பர் இல்லையே, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஆஹா நல்லா ஆஹா நல்லா ஆஹா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நன்றி ஐயா. நன்றி. வெரி குட். வருஷம் முன்னாடி குடிக்காமல் இருப்போம். குடிக்காமல் இருக்கீங்க? ஆமாம். இப்போ போன தடவை 2020 மூணு நப்பையும் குடிக்காமல் தான் இருந்தீங்களா? ஆமாம். இப்போ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது? ஒரு பிரச்சனை இல்லை. குடிப்பாங்க இருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு என் பயிட்டில் காசு அதிகமாக இருக்கும், குடிக்காமல் இருந்தா. இப்போ மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் இதனால? மக்களுக்கு என்ன சொல்ல வேணும்? எனக்கு இப்போ தான் 2021 லாக்டவுன் போட்டு வைன் ஷாப் முன்னா நிறைய பேர் மூடக்கூடாதுன்னு நான் என்ன சொல்லுவீங்கன்னு மக்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைச்சதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு பார்லயும் நம்மள மாதிரி நாலு பேர் இருக்காண்டா மச்சான். புரியல? ஐயா, இப்போ வந்து 2021 வந்து புதிய கொரோனான்னு ஒன்று வருது, 2.0. திரும்பியும் ஒயின் ஷாப் முடிச்சா நீங்கள் என்னையா பண்ணுவீங்க? அதை பற்றி கவலை கிடையாதுங்க. நம்ம இருந்தால் சாப்பிட போகிறோம், இல்லைன்னா விட்டு போகிறோம், அதனால தப்பு இல்லை. ஒன்று அது அது வரதுனால நமக்கு கஷ்டம் அதிகம் தான் வருது. ஆமாம். இந்த கஷ்டத்தை நம்ம அந்த தான் அனுபவிக்கணும், அதனால தப்பு இல்லை. அது வருதுன்னா நம்ம நீ நிப்பாட்ட முடியுமா? நானாக நிப்பாட்ட முடியுமா? நீ தான் நிப்பாட்ட முடியுமா? ஒன்றும் முடியாது. அது ஆண்டவன் கட்டளை, அது அவன்தான் பார்த்து செயல்படுத்தணும். 2020 என்னையா பண்ணீங்க? ஒயின் ஷாப் பண்ணாங்கல்ல? அப்போல்லாம் சும்மா தான் இருந்தோம், வேறு சாப்பிட விடப்படல. சாப்பிடல. 2021 மூணுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? ப்ராப்ளம் கிடையாது. எங்களுக்கு எந்த குறையும் வராது, நாங்கள் எந்த விதமும் சாப்பிட்ருவோம். எப்படி சாப்பிடுவீங்க? எந்த இதுனா எந்த விதமும் கறி சாப்பிடுவோம், அது சாப்பிடுவோம், இது சாப்பிடுவோம், அந்த திகிட்டுவோம், அதனால அந்த விருப்பம் கொடுக்காது. என்ன சின்ன பிள்ளை இருக்கு, யாருக்கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு போட சும்மா ரசம் வச்சு சுத்தினா அப்பா ஒன்றும் என்னடா என்னோட தொட்டுக்கலாம், அதில் தான் போய் வய வைக்க வைக்கணும். அதனால நமக்கு அதனால தப்பு வர்றது, அதனால கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. அண்ணா, இப்போ 2021 வந்து 2.0 ஒரு புதுசாக ஒரு கொரோனா வருதுங்க. ஆமாண்ணா. அதனால லாக்டவுன் போட்டு ஒயின் ஷாப் போனால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? முதல் லாக்டவுன் போட்டதுக்கும் எங்களுக்கு சார்க்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஃப்ரீயாவா? ஃப்ரீயா இல்லை, காசு கொடுத்து தான் வாங்கணும். ஃப்ரீயாக லோக்கலில் காசு அதிகமாக கொடுத்து வாங்கணும். சரிங்க. அப்பயும் நாங்கள் இந்த 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் போட்டப்போ கூட நாங்கள் குடி நிறுத்தல. 6 மாதம் குடிச்சிட்டு இருந்தீங்க? குடிச்சிக்கிட்டே தான் இருந்தோம். அதே கஷ்டம் இல்லை இப்படி அதிகம் அதிகம்தான். மேலே 1,200 கூட, அவ்வளோதான். 140-145 விற்கிற சரக்கு வந்து 250-300. 6 மாதம் கழிச்சு அதே ரேட்டு தான் இருக்குது? அதே ரேட்டு தான் விற்குது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அதே ஒன் ஷாப்புக்கு வரோம், சாப்பிட்டு இதை போயிட்டுருக்கோம். லாக்டவுன் போட்டாலும் நீங்கள் உங்களுக்கு லாக்டவுன் போட்டாலும் எங்களுக்கு சரக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சரக்கு எங்கே கரெக்டாக பிக்கப் பண்ணல. அப்போ எந்த டைமே சரக்கு கிடைக்குன்றீங்க? எல்லா டைமும் குடிப்பேன்றீங்க?
லாக்டவுன் போட போறோம்னு மூணு நாளைக்கு முன்னால செய்தி கிடைச்சாலும் சரி, இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னால கிடைச்சாலும் சரி, அவன் சாராய நாங்க காய்ச்சுவோம். கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தான், ஆனா குடிமகனுக்காக இதுக்காக லாக்டவுனுக்காக வந்து இந்த மாதிரி ஓஞ்சப்ப வச்சு இந்த மாதிரி காய்ச்சிங்க அப்பப்ப ஏத்திக்கிட்டோம், அப்பப்ப இறக்கிட்டு இருக்க கூடாது. ஒன்னும் கூட அண்ணாதுரை காலத்துல இருந்து கல்லு கடை சாராய கிடந்தது, அது மாதிரி ஓப்பனா திறந்து விட்டு போ. சாராயம் காய்ச்சதான் தப்பு, சாராயம் காய்ச்சது தப்பு. ஒஞ்சப்ப அந்த மாதிரி ஒட்டு மொத்தமா இழுத்து மூடுனா அவன் வீட்டுல உள வச்சிருவான். பிடிக்காம இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை வர மாட்டேங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டம் பாத்தியா? குடிக்காம இருக்கிறவங்களுக்கு அது பழக்கம், குடிக்கிறவங்க டக்குன்னு நிறுத்திட்டாக்க அவங்களுக்கு கை கால் நரம்பு தளர்ச்சி உண்டாயிடும். அதை இவங்க கவர்மெண்ட் அதை சரி பண்ண முடியுமா? இதுதான் நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஓகே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் குடி விடாமல் இருக்கீங்க. ஆமாம், இதே போன குடிக்கலன்னா கால வந்து எனக்கு கை கால்லாம் ஆடும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போய், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்க. இன்னும் ஒரு பத்து நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, அதுக்கு முறை எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? கவுன்சிலிங் கொடுக்குறாங்கண்ணா. அதே போல இப்போ சம்பாதிக்கிற காசு இப்படியே குடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு என்னென்ன கொடுப்பீங்க? நான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது 500 ரூபா, ஒயின்ஷாப்பில் கொடுக்கறது 250 ரூபா, மிச்சம் 250 ரூபா கொண்டு போய் வீட்டில் புல்லுகளுக்கு தீனி வாங்கிட்டு கரெக்டாக போயிட்டே இருப்பேன். 500 ரூபாயும் கொடுத்தா வீட்டில் சந்தோஷப்படுவாங்களாண்ணா? 500 ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் குடிக்கிறதால உங்களுக்கு மட்டும்தானே நல்லது, ஆனால் 500 ரூபாயும் கொடுத்தா குடும்பமே சந்தோஷப்படும்ல? குடும்பமே சந்தோஷப்படும், ஆனால் நம்ம சந்தோஷம் கெட்டு விடுங்க. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் காரைக்கலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா பாருடா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார்.